ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய பிரியாணி கடையில் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறோம். என்னோட வெயிட் இன்க்ரீஸ் ஆன காரணமே இவர்கள் தான். ஒரு தடவை சந்திரக்காக வாங்கிட்டு வந்தோம், நல்லாவே இல்லை. சமகாரமாக இருக்கும், நீங்கள் பட்டுக்க சாதாரணமாக சூப்பராக இருக்கும் சொல்லி சாப்பிட்டீங்கன்னா எப்படி அந்த ஓடாத 65 எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னா ஏமாத்திட்டாங்க. நான் சாப்பிட முடியலண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நார்மலாக ஒரு டின்னர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போறீங்க. இன்னைக்கு நாதிராவோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் ஏறும். ஆல்ரெடி ஏறிடுச்சு உன்னால, இனிமேல் எல்லாம் ஏறுறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த டேவோட ஃபஸ்ட்டு மீல் நாங்கள் எடுக்க போகிறோம், அதுவும் நைட்டில். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய பிரியாணி கடையில் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதை தான் இப்போ வந்து நாங்கள் டின்னர் பண்ண போகிறோம். இது வந்து நிறைய டைம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். எத்தனை டைம் சாப்பிட்ருப்போம்? இட் மேபி 120-150 கூட ஆகலாம். என்னோட வெயிட் இன்க்ரீஸ் ஆன காரணமே இவர்கள் தான். ஸோ இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் பிரியாணின்னு இருக்கு. அந்த இந்தியாவில் இருக்கோம்ல ஆர்ஆர் பிரியாணி, வேலூர் ஆர்ஆர் பிரியாணி, அந்த பிரியாணி கிடையாது, இது ஹைதராபாத் ஆர்ஆர் பிரியாணி. ஸோ இது எப்படி இருக்கும்னா ஹைதராபாத் பிரியாணி மாதிரி தான் இருக்கும் இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து ஃப்ளேவர் அந்த இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பிரியாணி மாதிரி ஆத்தட்டிங்காக இருக்காது, கொஞ்சம் ஹைதராபாத் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே, நான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இங்கே தோசை ஆட்டில் நிறைய பேர் சாப்பிட்றீங்கன்னு தான் தெரிஞ்சிருக்கோம், அதே டேஸ்ட் இருக்கும். இதுலேயும் நிறைய இது கம்மி தான், ப்ரைஸ் கம்மி, $13 ஒரு பேக்கு மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி $12, வெஜ்ஜு பிரியாணி $10. ஸோ வெஜ்ஜு பிரியாணிலாம் ஒரு தடவை சந்திரக்காக வாங்கிட்டு வந்தோம், நல்லாவே இல்லை. எங்களுக்கு அது பிடிக்கல பர்சனலாக. ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த ஆர்ஆர் பிரியாணி பார்த்தீங்கன்னா குவைக்கர் ஹில்ஸ்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் வேறு எங்கே வேணாலும் வாங்கலாம். மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா தொங்கபி, தொங்கபியில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். ஆனால் இங்கே இருக்கு, நம்ம அங்கே வாங்கினதே கிடையாது. ஆமாம், அது இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு கூட தெரியாது எங்களுக்கு. ஆனால் மெயின் அங்கே தான் சப்ளை ஆகுதான். அப்புறம் அங்கே இருக்குது. அப்புறம் இது என்ன, வெண்பர்த்தியில் லக்ஷ்மி சூப்பர் மார்க்கெட். வெண்பர்த்தியில் ஸ்ரீலக்ஷ்மி சூப்பர் மார்க்கெட் இருக்கும். உதயாக பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் அங்கே, அங்கேயும் தராங்க. அங்கேயும் தாராங்கல்ல, அங்கேயும் வச்சிருக்காங்க. அங்கேயும் வச்சிருக்காங்க, நாதிரா சொன்ன மாதிரி அங்கேயும் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே என்ன என்ன ஐட்டம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீ ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுப்பாங்க. நிறைய இந்த அக்கேஷன்ஸ் என்ன என்ன ஏதாவது ஒரு பார்ட்டி கிர்ட்டிக்கெலாம் வந்து பிரியாணி நிறைய பேர் அங்கேருந்து ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. நாங்கள் வீட்டில் வந்து சும்மாவே ஆர்டர் பண்ணி வாங்குவோம், பார்ட்டினா தேவை கிடையாது. பிரியாணி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியும் நிறைய இருக்கும், நல்லா சீப்பாகவும் இருக்கும், வேற டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுதான் நம்ம ஊர் பிரியாணி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஒரு டீசெண்டான ஒரு பிரியாணி. இப்போ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி $13 விற்கிது. பட் எனிவே இன்னும் ஒரு 1 இயரில் வந்து 15, 16, 18. ஸோ அம்மா அங்கேயே சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா அங்கே சிக்கன் 65 வாங்கணும். சிக்கன் 65 இருக்குது. ம், அது $5 ஸ்டார்ட் பண்ணாங்க, 6 ஆச்சு, இப்போ 7. ஆஸ்திரேலியாவிலேயே எங்களுக்கு தெரிஞ்சு பிரியாணி ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரே ஒரு இடம், கொஞ்சம் பெஸ்ட்டான பிரியாணி சொல்கிறோம். நிறைய இதோட சீப்பாலாம் இருக்குது, பட் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு டேஸ்ட்டு, ஓரளவுக்கு நல்ல குவான்டிட்டி அந்த மாதிரி கொடுக்குற ஒரு கடை வந்து இது மட்டும்தான். ஸோ அங்கே நிறைய மெனூஸ் இருக்கும், பட் ரெடிமேடாக அதெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம ஆர்டர் கொடுத்தா நம்ம செஞ்சு கொடுப்பாங்க. பட் ரெடிமேடாக இருக்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மோஸ்ட்லி வெஜ் பிரியாணி. 99% சிக்கன் தான் போகும். நாங்கள் தான் வந்து மட்டனை போய் பெரிய டபராவில் வச்சுருப்பாங்க சிக்கன் தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே குவாய்கர் ஹில்ஸில் இருக்கிறது 5 மணிக்கு ஆரம்பிக்கும், 6 மணிக்கு போனீங்கன்னா கூட சம்டைம்ஸ் வந்து 6:30 வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 hours, 1.5 to 2 hours சேல்ஸ் ஆகிடும் எல்லாமே. ஏன்னா குவான்டிட்டி சின்னதாக தான் வச்சுருப்பாங்கல்ல, இவ்வளோ இவ்வளோ பெரிய டபராவில் தான் அங்கே இருக்கும். 2-3 அது ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு வெஜ் பிரியாணி. அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து அந்த கல்யாண பிரியாணி கண்டா இருக்கும்ல, 1/3 அப்படி இருக்கும், அந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை இனாக்ரேட் பண்ண போகிறேன், இந்த பிரியாணி திறக்க போகிறேன். எப்போவுமே சில்லி சிக்கன் 65 இருக்கும், சில்லி சிக்கன் சம்டைம்ஸாக இருக்கும். இன்றைக்கி சில்லி சிக்கன் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சில்லி சிக்கன் வாங்கியிருக்கோம். நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும், கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டு, நல்லா ஸ்பைசி நிறைய. அப்புறம் பிரியாணி டப்பா பார்த்தீங்கன்னா இதுதான் பிரியாணி, திஸ் இஸ் தி குவான்டிட்டி. ஆனால் இன்னும் நிறைய கொடுப்பான்ல ஃபஸ்ட் அந்த பையன், குவான்டிட்டி கொஞ்சம் குறைச்சா மாதிரியே இருக்குது. பட் இந்த டப்பா நல்லா வெயிட்டாக இருக்குது, அந்த டப்பா வெயிட் கம்மியாக. அந்த டப்பா பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரியலி? ஆமாம், டப்பா சின்னதாகிடுச்சு, காசு கம்மியாக இன்க்ரீஸ் ஆகலை. ஏ, இது நல்லா வெயிட்டாக இருக்குது, அது கம்மியாக இருக்குது வெயிட். ஸ்டஃபிங் கம்மியாக பண்ணியிருக்கான், இது வந்து மீட் அதிகமாக இருக்குது, இதில் மீட் கம்மியாக இருக்குது.
ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மிர்ச்சிக்கா சால்னா, மிர்ச்சிக்கா சால்னா இது மிளகாய் குழம்பு, அப்புறம் இந்த மோர். இது தயிர் கிடையாது, ரைத்தா கிடையாது, மோர் ஆக்சுவலி. ஏய் ரைத்தா உள்ள கேரட் இருக்கு, வெங்காயம் இருக்கும், ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சம்டைம்ஸ் அப்புறம் சம்டைம்ஸ் வீணா போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மிர்ச்சி பஜ்ஜி விற்பாங்க. மிர்ச்சி பஜ்ஜி ஜஸ்ட்டு காமிக்கிறேன் சரியா. இந்த பஜ்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சவுத் இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி பஜ்ஜி இருக்காது. நாதிரா எஸ் இதான் மிர்ச்சி பஜ்ஜி. ஸோ எங்கள் ஊர் சைடில் எக்ஸிபிஷன்னா போனீங்கன்னா அந்த ஊரில் ஊட்டி பஜ்ஜி ஊட்டி அப்புறம் தான் விற்பாங்க. அது ஊர் சைடில் உள்ளவங்களுக்கு தெரியும், சென்னையில் உள்ளவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில, புரியுதா? அந்த பஜ்ஜியில் வெறும் ஒரு மிளகா இருக்குல்ல, மிளகா மட்டும் என்ன அந்த மாவில் போட்டு பஜ்ஜி போடுவாங்க, அது பேர் தான் ஊட்டி பஜ்ஜி ஊட்டி இதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சில்லி இது மாதிரி மிளகா வந்து ஊட்டியில் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைதராபாத் ஸ்டைலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டஃபிங் உள்ள ஸ்டஃபிங் சமகாரமாக இருக்கும். நீங்கள் பட்டுக்க சாதாரணமாக சூப்பராக இருக்கும் சொல்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு தடவை ஆண்ட வேலை வரப்போ ஒரு தடவை சாப்பிட்டு ரெண்டு பேருக்கு தண்ணி இல்லாமல் கார்லேயே மாட்டிக்கிட்டோம். அப்புறம் இது உள்ள ஒரு சட்னி மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த நல்லா வெறும் மிளகாயை பொறிச்சிட்டு அது அதை கீறி அதுள்ள ஒரு கெட்டி சட்னி ஒன்று வைப்பாங்க. அந்த சட்னி தான் செம்ம ஹைலைட்டாக இருக்கும். அது இதுள்ள வந்து ஆலூலாம் இருக்காது, சில இடத்துல ஆலு ஸ்டஃப் பண்ணுவாங்க, இதுள்ள ஆலு ஸ்டஃப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அது இந்த பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு வாங்கணும், $3 வந்து ரெண்டு, $4-5. ஸோ ஒன்று சாப்பிட்டுட்டு வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், ஒன்று மிச்சமாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்று ஸ்பெஷலாக புதுசாக ஒன்று வாங்கணும் உள்ளதில், இதான் அல்டிமேட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சிக்கன் பிக்கிள், இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் சிக்கன் பிக்கிள்னு சொல்லிட்டு. இது வந்து 3 மாசம் வெளியில அப்படியே வச்சுக்கலாமா? அந்த கடையிலே 4 மாசமா இருந்துச்சு வெளியில, போய் பார்த்து போறப்பெல்லாம் பாத்துக்கிட்டு தானே வரும். எப்படி விடாமச்சு அங்க ஃப்ரிட்ஜ்லாம் இல்ல, அது வெளியில தான் ஓரமா கிடக்கும், என்ன எடுத்துக்கலாம், ஆனால் போறப்ப மட்டும் காசு கொடுத்து போகணும். ஸோ சிக்கன் பீசஸ் பீசஸா இருக்கு, நல்லா பிக்கிள் ஸ்மெல் வருது, பூண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி, பூண்டு ஊறுக்க மாதிரி ஸ்மெல் வருது. அதே தான், ஆமாம், பூண்டு ஊறுக்க. சிக்கனை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணி போட்டிருக்க மாதிரி இருக்கு. எப்படி அந்த ஓடாத சிக்ஸ்டிவை எல்லாத்தையும் சிக்கன் ஊறுக்க மாற்றிடுவாங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பிக்கிள் ஸ்மெல்லே வருது, நல்லா பூண்டு ஸ்மெல் இருக்குது. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்குது, நல்லா ஃப்ரை பண்ணி ஏதோ காய வச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பிக்கிள் ஸ்மெல் நல்லா இருக்குது. ஒரு ஒரு பைட் வாங்கிட்டோம் இதுட்டு, ஆக்சுவலி $12 இது வாங்கிட்டோம் ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காது. வீட்டுக்குள்ளே எவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க? வீட்டில் ஃப்ரீசரில் வைக்கிறது வேறு. இது ஃப்ரீசர் தான். எப்படி இருக்கு, நல்லா இல்லையா? ஏன் இப்படி ஆகுது மூஞ்சி? டேவே சொல்லிதான் ஆகணுமா இதுக்கு? எப்படி இருக்குன்னா ஏமாத்திட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா நம்ம பூண்டு பிக்கல் இருக்குல்ல, பூண்டு பிக்கல் அப்படியே தான் இருக்கு. அதில் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிக்கனை வறுத்து உள்ள போட்டு சிக்கனை ஒரு 360 degrees நல்லா வந்து ட்ரை இது பண்ணியா, நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறது, நல்லா அந்த இந்த போடுவாங்கல்ல கபாப், கபாப் எங்கள் வீட்டில் எது சொல்லுவோம், உப்புக்கண்டம், உப்புக்கண்டம் மாதிரி பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துட்டாங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஒரு குழம்பு மாதிரி அந்த மாதிரி இதை. பட் வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னு பண்ணுவோமா அப்படின்றது டவுட் தான். நீ எங்க சமைச்சு சாப்பிடுறோம்? இப்போ நம்ம ஒன்று ஒன்றும் திறந்து பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட போறோம். இது மோர் உள்ள இருக்கு பாருடி, மோர் கேரட் உள்ள இருக்கு பாரு. மோஸ்ட்லி இது வந்து சம்டைம்ஸ் நிறைய இது அப்படியே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு இதை அப்படியே குடிப்பேன் டக்கு டக்குன்னு, நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மிர்ச்சி கசால்னா,
இதில் இது வந்து வெஜ்ஜு சி வெஜ் ஆமாம் வெஜ் இது நான்வெஜ் கிடையாது, இது ஒரு கிரேவி மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணியாக. ஆக்சுவலாக இது இல்லைன்னா நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட முடியாது. ஏன்னா ஆமாம் இது மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் பிரியாணி சாப்பிடலாம். ஸோ இது ரெண்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று, நீ ஒன்று நான் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சில்லி சிக்கன். ஸோ சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை உள்ள தானே சில்லி சிக்கன். சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் வாங்குமா? இது மாதிரி இருக்கு சில்லி சிக்கன்டா இது. ஓகே கோபி மாதிரி இருக்கு. போதும் கொஞ்சம் இந்த கெச்சப் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சாஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரியா தான் இருக்கும். நம்ம ஊர்ல சில்லி நல்லா இருக்கும் டேஸ்ட் பண்ணுவாங்க. சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாணியை வந்து நம்ம வெயிட் போட்டு பார்க்க போறோம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து வெயிட்டா தெரியுது, இது வெயிட்லெஸ்ஸா தெரியுது. இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போம். Wow! 678 grams! 1 kg biryani 100 bag. சார் இது பார்த்தீங்கன்னா 810 grams இருக்கு. என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் ஸ்டஃபிங் அதிகமாக இருக்கு, இதில் மட்டன் வந்து கம்மியாக இருக்கு. சம்டைம்ஸ் அவங்க மைண்டுக்கு ஏற்ற போல மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறைய தான் வரும். எப்படா ஒரு நாள் தான் அந்த கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி அவங்க ஃபில் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஒரு டைம் இதோட அதிகமாக கூட வரும், ஒரு டைம் வந்து இந்த அளவுக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 650 ஏன்னா 670 வந்து நான் சாப்பிடுவேன். 810 வந்து சந்துருக்கு வந்து மட்டன் எல்லாம் எனக்கு போட்டுருவார். என்ன தான் மட்டன் இருந்தாலும் மட்டன் எனக்கு போட்டுருவாரு. இதில் இருக்க மட்டன் சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு நிறைய இருக்கும். ஆறிடுச்சு, இப்போ நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சூடு பண்ண எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெறும் ரைஸ் போடுவாங்க, அந்த ரைஸில் எந்த ஒரு மசாலாவும் இருக்காது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மசாலா மசாலா கலந்து வெறும் மட்டன் எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் வந்து மறுபடியும் ரைஸ் மட்டும். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது இன்னும் இவ்வளோண்டு குவான்டிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது அவ்வளோ வந்துச்சு நிறைய. நாங்கள் வந்து எங்களால் இந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. சந்திரு ஒன்று ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுவார், என்னாலும் ஒன்று ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியாது. என் உடம்பு ஏறினதுக்கு மெயின் ரீசன் இதுதான். ஸோ இந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா இது அட்டை பாக்ஸ், அட்டை தானே பேப்பர் பாக்ஸ். மோஸ்ட்லி இந்த பேக்கிங்கே உங்களுக்கு அந்த அளவுக்கு மேலே ஆகிடும். அதுக்கு மேலே ஆகும் இந்த ஊரில். வெறும் அந்த இது வாங்க போனாலே கடைங்களில் அந்த டேக்அவே பிளாஸ்டிக்கே $0.50 $1 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து சூடு பண்ண போகிறோம். சந்திரு பார்த்தீங்கன்னா போய் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். மேடம் உட்காந்த இடத்துலேருந்து வேலை வாங்குவாங்க. நாலு இடத்துக்கு தான் பிரச்சனை, கொஞ்சோண்டு எடுத்து வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிடணும். அடுத்த நாள் என்ன அசிங்கப்படுத்துற இல்லை என்ன சாப்பிட முடியாது. இவ்வளோ சாப்பிட முடியாது, இதை சாப்பிடு அதை சாப்பிடுதா லேட் மாற்றோம். இதுவும் சாப்பிட முடியுமான்னு தெரியல, நைட்டெல்லாம் முழிக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்ய வேண்டும். சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நல்லா இருக்கும். இன்றைக்கி நல்லா இருக்கும். இது பார்த்தா சில்லி சிக்கன் மாதிரி தெரியல அடி, மஷ்ரூம் மாதிரி இருக்குது. ஸோ சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. யூஸ்வலாக நாங்கள் வந்து சில்லி சிக்கன் வாங்க மாட்டோம், சிக்கன் 65 வாங்குவோம். சில்லி சிக்கன் வேறு மாதிரி ஒரு கலரில் இருக்கும். அது சிக்கன் 65 அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்பு இருக்குல்ல, இந்த குழம்புக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோன்னா மட்டன் ஒரு பீஸ் எடுத்து, ஐயோ சூடாக இருக்கேன், மட்டன் ஒரு பீஸ் எடுத்து இதில் வச்சுட்டு
நம்ம மசாலா கேட்டோம்னா தான் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் மசாலா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் வந்து சாப்பிட்ட அந்த பிரியாணிக்கு இது மேட்ச் பண்ண முடியாது, பட் பிரியாணி சொல்லிட்டு சாப்பிடலாம். ஆமாம், அந்த ஃப்ளேவர்லாம் இருக்கும் அதில், இந்த ஃப்ளேவர்லாம் இருக்கும். ஸோ இவ்வளோதான் எங்கள் டின்னரு. இன்னியோட சாப்பாடு இதுதான். ஹோல் டேக்கு எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கும் மேடம். சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கும் மேடம். அது சாப்பிட்டு முடிச்சிடுவியா? நிறைய தருவாங்க எல்லா கடையிலயும் கிடையாது, ஒரு சில கடையில மட்டன் நிறைய தருவாங்க. எப்படி ஒரு பாக்ஸ் காலி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க? சந்திர நல்லா சாப்பிட்டார்னா இந்த மாதிரி வந்து அருவி கொட்டு கட்டுன்னு கொட்டும் தலையிலேருந்து, மூஞ்சிலேருந்து தலையிலேருந்து. ஏன் அந்த சைடு வரமாட்டேன், இந்த சைடு மட்டும் வராது? இப்படிதான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட முடியலண்ணா? நீங்கள் என்ன கண் வைப்பீங்க ஒரே காரணத்துக்காக? நான் முடியல முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா? அப்படிலாம் இல்லை, நான் எப்போவுமே இந்த ஃபுல் பாக்ஸ் சாப்பிடவே முடியாது. மட்டன் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸ் எக்ஸ்ட்ரா மட்டன் நான் ரிட்டர்ன் வாங்கிப்பேன். பட் ரைஸ் வந்து நான் அங்கே தள்ளிடுவேன், ரைஸ் அவர் தான் சாப்பிடுவார் நிறையா. இன்றைக்கி வந்து அந்த பஜ்ஜிலாம் சாப்பிட்டதுனால என்கிட்ட அந்த ரைஸ் அங்கே போகல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம், பாய். நாதிரா வலையை சாப்பிட முடியாமல் எழுந்திரிச்சி ஓடிட்டா. Bye.